ஹை காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவிலே பெஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டான சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, இந்த சிஎம்ஐக்குள்ளே எப்படி நம்ம என்ட்ரு ஆகுது, ஸ்காலர்ஷிப் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு ரிசர்ச்சும் டீச்சிங்கும் பண்ணுற இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸில் இதுவும் ஒன்று, அதான் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டு. இது எங்கே இருக்குன்னா, H1 சிப்காட் ஐடி பார்க் சிறுசேரி சென்னையில் இருக்குது. த டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் அட் சிஎம்ஐ, இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் எப்படி டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஎம்எஸ்சி அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறாங்க. அது போக இல்லாமல் டிஃபர், டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கட்டாவில் இருக்குது, அப்புறம் ஐஜிசிஏஆர் கல்பாக்கம், ஐஐடி மெட்ராஸ் சென்னை, அண்டு இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்டு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பூனே, அண்ட் த ஈக்குவலே நார்மலே சூப்ரர் இஏஎன்எஸ் பாரிஸ். அங்கே உள்ள சயின்டிஸ்ட்டும் வந்து இங்கே வந்து விசிட்டிங் ஃபேக்கல்டிஸாக இருக்காங்க, சயின்டிஸ்ட்டும் வந்து நடத்துவாங்க. என்னென்ன கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் ப்ரோக்ராம் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3 இயர்ஸ் பிஎஸ்சி ப்ரோக்ராம் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இங்கே ஹானர் பண்ணுறாங்க. இங்கே எப்படினா வெறும் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி அப்படிங்கிற டிகிரி கொடுக்க மாட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி தான் டிகிரி கொடுப்பாங்க. கூகுளோட கோஃபவுண்டரே மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் எடுத்து படிச்சிருக்காரு. இது ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமாக இருக்கும். அடுத்து எம்எஸ்சி வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, 2 இயர்ஸ் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் மேத்தமெட்டிக்ஸ், 2 இயர் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 2 இயர் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் டேட்டா சயின்ஸ். இது மூணு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஹெச்டியில் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மூணு கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது இந்த சிஎம்ஐ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் நம்ம எப்படி எப்படிலாம் எப்படி என்னென்ன வழிகள் இருக்குது இதுக்குள்ளே போகிறதுக்கு அப்படிலாம், நீங்கள் பிஎஸ்சி படிக்கணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும், அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் போகிற இன்னொரு வழி இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் எழுக்கணும், அல்லது குட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமாகவும் நீங்கள் சிஎம்ஐக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இதை நீங்கள் எம்எஸ்சி படிக்கணும் விரும்புனீங்கன்னா, நீங்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் பிஏஓ பிஎஸ்சியோ ஆர் பிமேக் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் இன்ஜினியரிங் பிஇ ஆர் பிடெக் நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு மேக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பேக் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் சிஎம்ஐங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதில் எழுதி நீங்கள் எம்எஸ்சி இங்கே படிக்க போகலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க எல்லா கோர்ஸுக்குமே. பிஹெச்டியில் ஃபிசிக்ஸ் மட்டும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. இதுக்கு அந்த பிஹெச்டி ஃபிசிக்ஸ் வந்து எதை பொறுத்து அட்மிஷன் எடுப்பாங்கன்னா, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எடுப்பாங்க. மற்ற எல்லா இது பிரான்ச்சுக்கும் உங்க வைக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னா, அகர்டாலா, அகமதாபாத், அலகாபாத், பெங்களூர், புவனேஸ்வர், காலிகட், சண்டிகர், சென்னை, கொச்சின், கோயம்புத்தூர், துர்காபூர், கோவா, கூர்வான், கவுகாத்தி, ஹைதராபாத், இம்பால், இந்தூர், ஜெய்ப்பூர், கான்பூர், கொல்கத்தா, மதுரை, மும்பை, நாக்பூர், நியூடெல்லி, நொய்டா, பாட்னா, புனே, ராய்ப்பூர், ராஞ்சி, சிலாங், சில்சார், சிலிசிரி, ஸ்ரீநகர், திருச்சி, திருவனந்தம், விசாகப்பட்டினம், இங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒரு சென்டரை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் அங்கே போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இப்போ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோனா, டியூஷன் ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டருக்கு 1 லேக், ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் இருக்கும். 35 ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் வந்து 35 ஸ்காலர்ஷிப்பில் ஃபுல் வேவ் இயர் நீங்கள் முழுவதுமாக ஃபீஸே கட்டாமல் படிக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. அது போக மந்த்லி ஸ்டைஃபண்டாக 5000 இங்கே கொடுக்குறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை பார்ப்போம். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மாதிரியே இங்கே பெர் செமஸ்டருக்கு 1 லேக் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு இயருக்கு 2 செமஸ்டர். இங்கேயும் 35 ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபீஸே இல்லாமல் படிக்கிறக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணால் படிக்கலாம். இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6000 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் மந்த்லி அலவன்ஸ் 5000 கொடுக்குறாங்க, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் தான் மந்த்லி அலவன்ஸ் 6000 கொடுக்குறாங்க. இப்போ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவங்களுக்கு எம்எஸ்சி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம்ல, அதில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுக்கு மட்டும் விதி விலக்கு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறதில்ல, டியூஷன் ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டருக்கே 2 லேக் இருக்குது. 1 இயருக்கு 2 செமஸ்டர், அப்போ 1 இயருக்கு 4 லேக்ஸ் ஆகும் இங்கே மட்டும் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் மட்டும். மற்ற 2 கோர்ஸ்க்கும் எம்எஸ்சிக்கு வந்து இங்கே ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ பிஹெச்டி கோர்ஸ் பற்றி பார்ப்போம். பிஹெச்டி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பெர் மந்த்துக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு இவங்க 31000 கொடுப்பாங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு இவங்க 35,000 கொடுப்பாங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு
அதோட புக் கிராண்டு, நீங்கள் புக் ஃபீஸ் புக்கு வாங்குறதுக்கும் மற்ற செலவுகளுக்கு வந்து பர் இயருக்கு வந்து 10,000 கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. அது போக நீங்கள் ஹாஸ்டலில் தங்காமல் வீடு எடுத்து வேற எங்கேயும் தங்கினீங்கன்னா அதுக்கு ஸ்டைப்பன்லேருந்து பெர் மந்த்துக்கு 24% அதுக்கும் கொடுப்பாங்க. ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் பற்றி பார்ப்போம். பர் செமஸ்டருக்கு 23,800 ஆகும். அது வந்து 4,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், 16,800 வந்து மெஸ் ஃபீஸ், 3,000 வந்து மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், அதெல்லாம் சேர்த்து இவ்வளோ ஆகும். மொத்தம் டோட்டலாக 23,800 ஆகும். அடுத்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இங்கே சிஎம்எல் படிச்சுட்டு உங்கள் ஃபர்தராக இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. பிளேஸ்மெண்ட் ஆகிற போது ஃபர்தராக ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நிறைய படிக்க போகிறாங்க, லைக் பெர்க்லி, கால்டெக், சிக்காகோ, கார்னல், ஹார்வர்ட், எம்ஐடி, பென், ஸ்டான்ஃபோர்ட் அண்ட் ஏலி இன் யூஎஸ்ஏ, இஎன்எஸ் பாரிஸ், யூனிவர்சிட்டி பாரிஸ் சூட் அண்ட் யூனிவர்சிட்டி போர்டியஸ் இன் ஃப்ரான்ஸ், த மேக்ஸ் பிளாங் இன்ஸ்டியூட் அண்ட் த ஹாம்பல்போல்ட் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி அண்ட் த ஹாரிஸ் சந்திர ரிசர்ச் இன்ஸ்டியூட், அப்புறம் 23 ஐஐடிஸில் ஐஐடிஸ் சொல்கிற போகிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அப்புறம் டிஃபர், டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இங்கே இந்தியாவில் இருக்கல. இதுக்கும் அவங்க வந்து ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறக்கோ இல்லை ஃபர்தராக படிக்கிறக்கும் இங்கே போகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே உள்ள டாப் யூனிவர்சிட்டியும் டாப் காலேஜுக்கும் போகிறாங்க, அது போக ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கும் போகிறாங்க. அப்புறம் இங்கே செவரல் சிஎம்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபவுண்டட் மெனி ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா அண்ட் இன் த யூஎஸ்ஏ. அது போக உங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போகின்ற பெரிய பெரிய கம்பெனிலையும் பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. இந்த காலேஜை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணுமா, கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ கைஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எஜுகேஷன் ரிசர்ச்ங்கிற நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 11th ஃப்ரெண்ட்ஸ், அது போக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until then, bye-bye.